ஸ்டூடெண்ட் நவ் த ட டாபிக் இஸ் கம்பேரிசன் ஆஃப் பிஸ்னஸ் ப்ரொபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஹவு டு வி கம்பேர்டு வித் பிஸ்னஸ் ப்ரொபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆனால் இட்ஸ் இன் எவரி ஹெட்டிங் இஸ் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் நம்பர் ஒன் மோட் ஆஃப் எஸ்டாப்ளிஸ்மெண்ட் மோட் ஆஃப் எஸ்டாப்ளிஸ்மெண்ட் இன் தமிழ் உருவாக்கும் முறை உருவாக்கும் முறை பிஸ்னஸ்னால் தொழில் அப்படின்னு சொல்லிடுங்க ப்ரொஃபஷன்னா சிறப்பு தொழில் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எம்ப்ளாய்மெண்டாக வேலை வாய்ப்பு வேலை அப்படின்னு பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் மோட் ஆஃப் எஸ்டாப்ளிஸ்மெண்ட் ப்ரொமோட்டர்ஸ் டெசிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு அதர் ஃபார்மாலிட்டிஸ் ஆஸ் ப்ரிஸ்க்ரைப்டு பை லா ஒரு தொழில் எப்படி உருவாக்கப்படுகிறது என்று கேட்டால் அதற்கான முறையான ஒரு ப்ரொமோட்டார்ஸ் டெசிஷன் ரெஜிஸ்டன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு அதர் ஃபார்மாலிட்டிஸ் ஆஸ் அ ப்ரிஸ்க்ரைப்டு பைலா அதாவது சட்டத்தில் என்ன கூறப்பட்டுள்ளதோ அதன்படி தான் தொடங்க தொடங்கக்கூடியது ஒரு தொழில் ப்ரொஃபஷன் சிறப்பு தொழில் அப்படின்றது மெம்பர்ஷிப் ஆஃப் எ ப்ரொ ப்ரொஃபஷனல் பாடி ஆர் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் அதான் அவங்க பணியாற்றும் திறமையின் அடிப்படையில் வகுக்கப்படுகிறது எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றதுன்னா சர்வீஸ் கான்ட்ராக்ட் ஆர் லெட்டர் ஆஃப் அப்பாயிண்ட்மெண்ட் அவங்களுடைய சேவை சேவைக்கான ஒப்பந்தம் ஒரு எம்ப்ளாயர் ஆர் எம்ப்ளாயி அவங்க என்ன செய்கிறாங்க தங்களுடைய சேவைக்கு சம்பளம் அல்லது கூலியை பெற்றுக்கொள்கின்றனர் தென் நேச்சர் ஆஃப் ஒர்க்கு நேச்சர் ஆஃப் ஒர்க்கு பணியினுடைய தன்மை என்ன இன் பிஸ்னஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் டு த பப்ளிக் பண்டங்கள் பணிகளை பொதுமக்களுக்கு அளித்தல் ப்ரொஃபஷன் பெர்சனலைஸ்டு சர்வீஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் நேச்சர் ஒரு தொழிலாளி ஒரு தொழிலாளருடைய தனித்திறமையை கூறுகிறது எம்ப்ளாய்மெண்ட் பெர்ஃபார்மிங் ஒர்க் அசைன் தி எம்ப்ளாயர் பணியாளரால் தன்னுடைய தொழிலாளருக்கு தொழிலாளிக்கு அளவு பணி பகிர்ந்தளிக்கப்படுகிறது தென் குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் நோ மினிமம் குவாலிஃபிகேஷன் இஸ் எசன்ஷியல் ஒரு தொழில் நடத்துவதற்கு குறைந்தபட்ச தகுதி அவசியம் இல்லை அதிகமாகவே வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன் ப்ரொஃபஷன் எஜுகேஷன் அண்டு ட்ரெயினிங் இன் ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு ப்ரொஃபஷனை பொறுத்தளவில் ஒரு பணியாளர் தொழிலாளிக்கு வேலையை பிரித்து கொடுக்குறாரு அதில் வந்து அவருடைய கல்வி அறிவை பயன்படுத்தி அவருக்கு அளிக்கக்கூடிய பயிற்சியை பயன்படுத்தி அவர் எவ்வளவு சிறப்பாக வேலை பார்க்குறாரு அப்படின்றத சொல்கிறோம் தென் எம்ப்ளாய்மெண்ட் பார்க்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் இஸ் எசன்ஷியல் ஒரு குறைந்தளவு தகுதியே போதுமானதாக கருதப்படுகிறது தென் பேசிக் மோட்டிவ் அடிப்படை நோக்கம் என்ன ஒரு தொழிலின் அடிப்படை நோக்கம் என்ன ஏர்னிங் ப்ராஃபிட்ஸ் பை சேட்டிஸ்ஃபையிங் நீட்ஸ் ஆஃப் சொசைட்டி லாபம் சம்பாதிப்பதே ஒரு தொழிலின் நோக்கம் ப்ரொஃபஷன் சிறப்பு தொழில் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டரிங் சர்வீஸ் ரெண்டரிங் சர்வீஸ் சேவை அடிப்படை தென் எம்ப்ளாய்மெண்ட் ஏர்னிங் வேஜஸ் ஆர் சேலரி பை சர்விங் த எம்ப்ளாயர் பணியாளரால் பகிர்ந்தளிக்கக்கூடிய பணிக்கு ஏற்ற கூலி மற்றும் சம்பளத்தை பெற்றுக்கொள்ளுதல் கேபிட்டல் 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 இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்குயர்டு ஆஸ் பர் சைஸ் ஆஃப் தி ஃபேம் ஒரு தொழிலை பொறுத்தளவில் ஒரு ஒரு தொழிலை பொறுத்தளவில் என்ன செய்கிறோம் நம்ம கேபிட்டல் வந்து அதாவது கேபிட்டலுக்கு தகுந்தாப்பில் தொழிலை ஆரம்பிச்சுக்கிறது கேபிட்டலுக்கு தகுந்தாப்பில் தொழிலை ஆரம்பிச்சுக்கிறது இன் ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டேரிங் சேர்வீஸ் சாரி கே லிமிட்டெட் கேபிட்டல் நெசரி இஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ப்ரொபஸன் பொறுத்தளவில் அண்டு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தேவையில்லை என்னது நோ capital required ஏன்னா பணியாளர் தொழிலாளி இந்த ரெண்டு பேர் தான் வேலையை செய்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து முதல் கொடுக்க வேணும் முதல் போட்டு தான் அவங்க வேலைக்கு வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை there இஸ் நோன் எஸ் capital அண்டு ரிவார்டு ரிவார்ட் மீன் இன் பிஸ்னஸ் கெட் ப்ராஃபிட்ஸ் ரிவார்டு வெகுமதி என்ன ஒரு தொழிலில் லாபம் பெறப்படுகிறது தென் ப்ரொஃபஷனல் ஃபீ அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு மி தன்னுடைய திறமைக்கு போல பணம் அல்லது கட்டணம் அளிக்கப்படுகிறது எம்ப்ளாய்மெண்ட் சேலரி ஆர் வேஜஸ் சம்பளம் அல்லது கூலி வழங்கப்படுகிறது ரிஸ்க் இடர்பாடு அப்படின்னா என்ன இன் பிஸ்னஸ் பிஸ்னஸை பொறுத்தளவில் ப்ராஃபிட்ஸ் ஆர் அன்சர்டைன் இன் ரெகுலர் அதாவது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நிச்சயமற்றதாக இருக்கும் அல்லது ஒரு எந்த ஒரு இதுவுமே வந்து ஒரு ஒரு தினசரி நடவடிக்கைகள் வந்து மாறிக்கொண்டே தான் இருக்கும் இது வந்து தொழிலில் அதை நடத்துகிறவருக்கு தான் பொறுப்பு தென் ப்ரொஃபஷன் ஃபீ இஸ் ரெகுலர் அண்டு செட்டைன் நெவர் நெகட்டிவ் நெவர் நெகட்டிவ் ஒரு ப்ரொபஷனை பொறுத்தளவில் இது தினசரி நடக்கக்கூடிய நிச்சயமான ஒரு செயலாக கருதப்படுகிறது இதில் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் வரதுக்கூடிய வாய்ப்பு இல்லை தென் ஃபிக்ஸட் அண்டு ரெகுலர் பே நோ ரிஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்தளவில் ஒரு பணியாளருக்கோ தொழிலாளிக்கோ எந்த விதமான இடர்பாடும் இல்லை ஏன்னா அவங்களுக்கு அழிக்கப்படியக்கூடிய வேலையானது தொடர்ந்து போயிட்டே இருக்கும் தொடர்ந்து அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க தென் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உரிமை மாற்றம் உரிமை மாற்றம் பிஸ்னஸை பொறுத்தளவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் பாசிபிள் வித் சம் ஃபார்மாலிட்டிஸ் சில லீகல் ஃபார்மாலிட்டிஸை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அந்த இந்த இதை வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து மாற்றி அமைக்கலாம் பட் ப்ரொஃபஷனில் வந்து ஒரு தனிநபருடைய திறமை தான் அளக்கப்படுகிறது ஆகவே இட் இஸ் நாட் பாசிபிள் டு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நாட் ட்ரான்ஸ்பரபிள் ஏன்னா ஒருத்தருடைய உழைப்பை வந்து ஒருத்தருடைய உழைப்பை இன்னொருத்தருக்கு நம்ம மாற்றி அமைக்க முடியாது தென் கோட் ஆஃப் எத்திக்ஸ் கோட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது எங்கன்னா நெறிமுறை அப்படின்னு சொல்கிறாங்க நோ ஸ்பெசிஃபிக் கோட் ஆஃப் கண்டெக்ட் மாரல் அண்டு எத்திக்கல் டீலிங்ஸ் ஒன்லி இதில் வந்து என்ன சொன்னால் ஒரு மாரல் அண்டு எத்திக்கல் டீலிங்ஸ் ஒன்லி அதாவது சமூக நெருக்கி அல்லது சமுதாய நெருக்கியேற்ப ஒரு தொழிலை எடுத்து செய்யப்படுகிறது ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ப்ரொஃபஷனல் கோட் ஆஃப் எத்திக்ஸ் அதாவது சிறப்பு தொழில் சார்ந்த நெறிமுறைகளை பின்பற்றப்படுகிறது அட் தி சேம் டைம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன் ஆஃப் தி எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷன் அதாவது சட்டத்திட்டங்கள் தினசரி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஷுட் பி ஃபாலோடு எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷன் ஒரு தொழில் நிறுவனத்தில் தினந்தோறும் நம்ம நடத்தி வரக்கூடிய தொழில் நடவடிக்கைகளை தான் இது கூறுகிறது